ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா நான் உங்கள் வித்யா இன்னைக்கு இந்த யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் ஃபைவ் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இதில் ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்ட்டாக நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கா பாவனி ரெட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாவனி ரெட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டாக இருக்காங்களே இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாதில் தான் இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் ஒன்பதாம் தேதி இப்போ இவங்களுக்கு வயசு முப்பத்தி நாலு ஆயிடுச்சுங்க ஆனால் பார்த்தா அப்படி தெரியல ரொம்பவே குட்டி பொண்ணு மாதிரி தான் பாஸ் வீட்டில் உலா வந்துட்டுருக்காங்க பாவனி ரெட்டி இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் இப்போ அப்பப்போ பாவனி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கிறது தான் சொல்லணும் ஆனால் பாவனி ரெட்டி பொறுத்த வரைக்கும் பல விதமான கமெண்ட்ஸ் வந்துட்டு தாங்க இருக்குது நெகட்டிவாகவும் அவங்களுக்கு வருது பாசிட்டிவாகவும் வந்துட்டு எது இருந்தாலும் எப்படியோ பாஸ் வீட்டில் இன்னும் தன்னை நிலப்படுத்திட்டு தான் இருக்காங்க பாவனி ரெட்டி நடிப்பில் ரொம்பவே ஆர்வம் கொண்ட பாவனி ரெட்டி படித்ததுக்கு அப்புறமா மாடலிங்கில் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க மாடலிங் மூலமாக இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பே கிடைச்சிது தமிழ் தெலுங்கு மலையாளம் சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க அதோட மட்டும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூவிலையும் நடிச்சிருக்காங்க நிறைய படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் குட்டி குட்டி ரோல்லையும் நடிச்சிருக்காங்க இவங்க ஹிந்திலையும் ஒரு ரெண்டு பட நடிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லங்க தமிழ் இவங்க வஜ்ரம் மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த மாதிரி படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க இவங்க தெலுங்குல தான் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ஸ்ரீமதி நான் பேர் மீனாட்சி இந்த மாதிரி சீரியலில் தெலுங்கில் நடிச்சிருக்காங்க இவங்க தெலுங்கில் நடித்ததை பார்த்து தான் தமிழில் இவங்களுக்கு விஜய் டிவியில் ரெட்டைவால் குருவி சீரியல் மூலமாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது இதன் மூலமாக தமிழில் அறிமுகமாகி தான் நடித்த ஃபஸ்ட்டு சீரியலே மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாகறாங்க அதுக்கப்புறமா இவங்க திரும்பவும் தெலுங்கில் தான் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க தெலுங்கு இவங்க நடித்த சீரியலை தான் தன்னோட கணவரான பிரதீப் குமாரை மீட் பண்ணி இவங்க ஒன்றா நடிச்சது மூலமாக காதலித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே கிராண்டா ஆடம்பரமாக நடைபெற்ற இவங்க திருமணம் ரொம்ப நாள் நிலைக்கலைங்க பிரதீப் குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மேலேயே அதாவது கல்யாணம் ஆன கொஞ்சம் மாதத்துலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக அந்நேரத்துக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இந்த விஷயம் நடந்துச்சுங்க அதாவது பாவனி ரெட்டி கூட ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து மோதல் காரணமாக ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இதனால் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இவர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டார் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு பாவனி ரெட்டி மேலே சந்தேக கேஸில் கூட அரெஸ்ட் பண்ணி இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்க தன்னோட கணவர் இறப்புலேருந்து வெளியே வர ரொம்பவே கஷ்டப்பட்ட பாவனி ரெட்டி ஆறு மாதமாக எந்த சீரியலையும் படத்தையும் கமிட் ஆகாமல் ரொம்பவே டவுன் ஆகி வீட்லேயே இருந்தாங்க தான் இவங்களுக்கு சின்ன தம்பி சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது தமிழில் விஜய் டிவியில் தம்பி சீரியலில் நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் கம்மிட் ஆனாங்க சின்ன தம்பி சீரியலை முடித்ததன் மூலமாக ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இடத்த தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிடிச்சாங்கன்னு தான் சொல்லணும் இந்த சீரியலும் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு அதுக்கப்புறம் சன் டிவியில் இஎம்ஐ அதுக்கப்புறம் ராசாத்தி இந்த மாதிரி பல வெற்றி சீரியலில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனந்த் ஜாய் அப்படிங்கிறது கூட பழக்கம் ஏற்பட்டு இவரையும் திருமணம் பண்ண போகிறதா பல செய்திகள் உலா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவர் கூடையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால அந்த ரிலேஷன்ஷிப்லையும் பிரேக் பண்ணிட்டதாகவும் தகவலை வெளியிட்டிருந்தாங்க பாவனி ரெட்டி இப்போது ரெட்டி பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க பல மாறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரெட்டியை வச்சு யூஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ பாவனி ரெட்டி பற்றிய அழகான இமேஜஸ் தான் உங்களுக்காக அதோடு இல்லை பாவனி ரெட்டி பற்றிய உங்களுக்கு பிடிக்குமா பாவனி ரெட்டி பற்றிய உங்கள் கருத்து என்ன பிக் பாஸ் வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்க அதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க மீண்டும் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தேன் பாய் ஃப்ரம் வித்யா